Hi students, welcome to our channel. So as you all know that from January 1, our channel will be School of Future Medicos. Round 2 வந்து இன்னும் few days ல நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. So அதனோட ஷெட்யூல் ரிலீஸ் ஆனதும் நம்மளோட சேனல்ல வந்து நம்ம அதை கண்டிப்பா அப்லோட் பண்ணிருவோம். So round 2 க்கு நிறைய பேர் வந்து அப்கிரேட் பண்ணனும் அப்படினு நினைச்சிட்டு இருக்கீங்க. So நிறைய ஸ்டூடண்ட்ஸ் எங்க கிட்ட வந்து மாம் ரவுண்ட் 2 க்கு நான் வந்து அப்கிரேட் பண்ணனும் நினைக்கிறேன். ரவுண்ட் 1 இல்ல எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லயும் கட் ஆஃப் வந்து எல்லா கேட்டகரிக்கும் எங்கெங்க முடிஞ்சது அப்படின்றது ஒரு வீடியோ போட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு சொல்லி கேட்றீங்க. So இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது இந்த விஷயம்தான். So எல்லா 26 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லயும் கேட்டகரி வைஸ் வந்து நீட் மார்க் தென் கம்யூனிட்டி ரேங்க் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வீடியோல. ஸோ அதை தெரிஞ்சதுன்னா அடுத்தது ரவுண்ட் 2க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எவ்வளோ மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் வரும்ன்றது ஓரளவுக்கு நம்மளால கெஸ் பண்ண முடியும். ஸோ லெட் ஸ்டார்ட். ஸோ ரவுண்ட் 1 கட் ஆஃப் ஃபார் ஆல் 26 கவர்மெண்ட் காலேஜஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஓகே. ஸோ நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது ஓசி கேட்டகரி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, ஜென்ரல் ரேங்க்கு, நீட் மார்க்கு. ஓகேவா? ஓசிக்கு மட்டும் ஜென்ரல் ரேங்க் தான், கம்யூனிட்டி ரேங்க் வராது. மீதி எல்லா கேட்டகரிக்கும் உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் கொடுத்துருக்கோம் வித் நீட் மார்க். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் நீட் மார்க் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு கட் ஆஃப் வந்து 660 இருந்தது, ஜென்ரல் ரேங்க்கு 93, பிசிக்கு 650 இருந்தது, கம்யூனிட்டி ரேங்க்கு 114, பிசிஎம்முக்கு 640, கம்யூனிட்டி ரேங்க்கு 7, எம்பிசிக்கு 626 நீட் மார்க்கு, கம்யூனிட்டி ரேங்க்கு 66, எஸ்சிக்கு 578, கம்யூனிட்டி ரேங்க்கு 36, நீட் மார்க்கு ஃபார் எஸ்சிஏ 550, கம்யூனிட்டி ரேங்க்கு 8, எஸ்டிக்கு நீட் மார்க்கு 511, கம்யூனிட்டி ரேங்க்கு 2. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எம்எம்சியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்டில் இருந்த கட் ஆஃப். செகண்ட் ரவுண்டில் ஃபியூ மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஓகே, ஸோ அதை நம்ம செகண்ட் ரவுண்டோட முடிவில் பார்க்கலாம். ஸோ அடுத்ததான் நம்ம வந்து ஸ்டான்லி பார்க்குறோம். ஸோ ஸ்டான்லியில் எந்தெந்த மார்க்கில் முடிஞ்சிருக்கு, தென் என்ன ரேங்க்கில் முடிஞ்சிருக்கு அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டான்லியை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு வந்து 643, ஜென்ரல் ரேங்க்கு 226, பிசிக்கு 632, கம்யூனிட்டி ரேங்க்கு 229, தென் பிசிஎம்முக்கு 624, கம்யூனிட்டி ரேங்க்கு 18, எம்பிசிக்கு 609, கம்யூனிட்டி ரேங்க்கு 114 முடிஞ்சிருக்கு, எஸ்சிக்கு 551, கம்யூனிட்டி ரேங்க்கு 79, எஸ்சிஏக்கு 506, கம்யூனிட்டி ரேங்க்கு 15, எஸ்டிக்கு நீட் மார்க்கு 480, சிஆர் வந்து 4, சிஆர்னா கம்யூனிட்டி ரேங்க். ஓகேவா? அடுத்தது கீழ்பார்க் பார்க்க போகிறோம். ஸோ கீழ்பார்க்க பொறுத்த வரைக்கும் நீட் மார்க் வந்து 628, ஓசி கேட்டகரிக்கு 628 முடிஞ்சிருக்கு, கம்யூனிட்டி ரேங்க்கு சாரி ஜென்ரல் ரேங்க்கு 398, பிசிக்கு 620, சிஆர் 346, பிசிஎம்முக்கு 618, சிஆர் 23, எம்பிசிக்கு நீட் மார்க் 613, சிஆர் 101, எஸ்சிக்கு 537, சிஆர் 103, எஸ்சிஏக்கு 529, சிஆர் 11, எஸ்டிக்கு 435, சிஆர் 12. மதுரை பார்க்குறோம். ஸோ மதுரையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓசிக்கு வந்து 618 முடிஞ்சிருக்கு, பிசிக்கு 610 முடிஞ்சிருக்கு, ஓசியோட ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 556, பிசிக்கு கம்யூனிட்டி ரேங்க்கு 500 முடிஞ்சிருக்கு, பிசிஎம்முக்கு வந்து 601 முடிஞ்சது, கம்யூனிட்டி ரேங்க்கு 39, எம்பிசிக்கு 587 முடிஞ்சிருக்குது, 217, எஸ்சிக்கு 515, தென் கம்யூனிட்டி ரேங்க்கு 176 முடிஞ்சிருக்கு, எஸ்சிஏக்கு 468, கம்யூனிட்டி ரேங்க்கு 30, எஸ்டிக்கு 467, கம்யூனிட்டி ரேங்க்கு 5 முடிஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்க்குறது தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். இதில் 606 ஓசிக்கு ஜென்ரல் ரேங்க் வந்து 834, பிசிக்கு 601, கம்யூனிட்டி ரேங்க்கு 643, பிசிஎம்முக்கு 587 முடிஞ்சிருக்கு, கம்யூனிட்டி ரேங்க்கு 48, எம்பிசிக்கு 578, கம்யூனிட்டி ரேங்க்கு 253, எஸ்சிக்கு 508, கம்யூனிட்டி ரேங்க்கு 206, எஸ்சிஏக்கு 456, கம்யூனிட்டி ரேங்க்கு 37, எஸ்டிக்கு 464, கம்யூனிட்டி ரேங்க்கு 7. ஸோ இது வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். நெக்ஸ்ட் பார்க்குறது செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ். ஸோ செங்கல்பட்டில் ஓசிக்கு 607, ஜென்ரல் ரேங்க்கு 803, பிசிக்கு 600, கம்யூனிட்டி ரேங்க்கு 654, பிசிஎம்முக்கு 582, கம்யூனிட்டி ரேங்க்கு 54, தென் எம்பிசிக்கு 573, கம்யூனிட்டி ரேங்க்கு 296,
எஸ்சிக்கு 516 முடிஞ்சிருக்கு, கம்யூனிட்டி ரேங்க் 172. எஸ்சிஏக்கு 460, கம்யூனிட்டி ரேங்க் 35. எஸ்டிக்கு 425, சிஆர் 13. திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் ஓசிக்கு 606 நீட் மார்க்கு கட் ஆஃப், இதோட முடிஞ்சிருக்கு ஓகேவா. அடுத்தது வந்து ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 825 முடிஞ்சிருக்கு. ஸோ பிசிக்கு 590. ஸோ கம்யூனிட்டி ரேங்க்கு 824 கட் ஆஃப் ஆயிருக்கு. பிசிஎம்முக்கு 569 முடிஞ்சிருக்கு. சிஆர் வந்து 65 இருக்கு. என்பிசிக்கு நீட் மார்க் எதில் முடிஞ்சது இந்த காலேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா 558 முடிஞ்சிருக்கு. சிஆர் வந்து 411. எஸ்சிக்கு 491 முடிஞ்சிருக்கு. சிஆர் வந்து 272. எஸ்சிஏக்கு 434 முடிஞ்சது. சிஆர் வந்து 50. எஸ்டிக்கு 454, சிஆர் வந்து 9 இருக்கு. கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் பார்க்குறோம். 622 முடிஞ்சது இந்த காலேஜுக்கு. ஓசி கேட்டகரிக்கு 480 கட் ஆஃபாக இருந்தது ஜென்ரல் ரேங்க்கு. பிசிக்கு 614 வரைக்கும் போயிருக்கு. ஸோ முன்னாடி இருக்க திருநெல்வேலியெலாம் பார்த்தீங்கன்னா 590 வரைக்கும் போயிருக்கு, 601 வரைக்கும் போயிருக்கு. தஞ்சாவூர் மதுரைக்கு பார்த்தீங்கன்னா 610 வரைக்கும் போயிருக்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஜாஸ்தியாக இருக்குது. கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் 614 முடிஞ்சிருச்சு பிசி கேட்டகரிக்கு. 441 இருந்தது கட் ஆஃபு. பிசிஎம்முக்கு 584, சிஆர் வந்து 53. எம்பிசிக்கு 594, சிஆர் வந்து 175. எஸ்சிக்கு 514, சிஆர் வந்து 182. எஸ்சிஏக்கு 491, சிஆர் 21. எஸ்டிக்கு 461, கம்யூனிட்டி ரேங்க்கு 8. தென் சேலம் மெடிக்கல் காலேஜ் ஓசி கேட்டகரிக்கு இங்கே எதுவும் சீட்ஸ் இல்லை. ஸோ இந்த எல்ஆர் அப்படின்றது இட் இஸ் எ லூப்பிங் ரூல் ஓகே. ஸோ இந்த காலேஜில் இருந்த சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தென் மேலே இருந்த எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்பாக் இந்த மாதிரியான காலேஜஸில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இந்த காலேஜில் இருந்த ஓசி சீட்ஸ் எதுவும் ஃபில் ஆகாது. ஸோ இந்த சீட்ஸு தான் மற்ற கேட்டகரிக்கு எடுத்து லூப்பிங் ரூல் மூலிமா ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இந்த காலேஜில் ஓசி கேட்டகரிக்கு சீட்ஸ் இல்லை. பிசிக்கு 597 வரைக்கும் போச்சு. கம்யூனிட்டி ரேங்க்கு 689. பிசிஎம்முக்கு 566, கம்யூனிட்டி ரேங்க்கு 72. எம்பிசிக்கு 575, கம்யூனிட்டி ரேங்க்கு 275. எஸ்சிக்கு 502, கம்யூனிட்டி ரேங்க்கு 230. எஸ்சிஏக்கு 438, கம்யூனிட்டி ரேங்க்கு 44. தென் எஸ்டிக்கு 466, கம்யூனிட்டி ரேங்க்கு 6 முடிஞ்சிருக்கு. தென் திருச்சி மெடிக்கல் காலேஜ் பார்க்குறோம். நீட் மார்க் வந்து 604 முடிஞ்சது ஓசி கேட்டகரிக்கு. ஜென்ரல் ரேங்க்கு 888 முடிஞ்சுது. பிசிக்கு 593 முடிஞ்சிருக்கு. கம்யூனிட்டி ரேங்க்கு 765 முடிஞ்சிருக்கு. பிசிஎம்முக்கு 577 முடிஞ்சுது. கம்யூனிட்டி ரேங்க்கு 58 இருந்தது. எம்பிசிக்கு 570 முடிஞ்சிருக்கு. கம்யூனிட்டி ரேங்க்கு 311 இருக்குது. எஸ்சிக்கு 500 முடிஞ்சிருக்கு நீட் மார்க்கு. கம்யூனிட்டி ரேங்க்கு 242. எஸ்சிஏக்கு 454 முடிஞ்சிருக்கு. கம்யூனிட்டி ரேங்க்கு 40. எஸ்டிக்கு 451 வரைக்கும் போயிருக்கு. கம்யூனிட்டி ரேங்க்கு 10. அடுத்ததாக நம்ம பார்க்குறது தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ். ஓசி கேட்டகரிக்கு 603 வரைக்கும் போயிருக்கு. ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 913. பிசிக்கு 575 முடிஞ்சது ரவுண்ட் 1. ஸோ பிசி கேட்டகரியோட கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1115. பிசிஎம்முக்கு 552, கம்யூனிட்டி ரேங்க்கு 100. எம்பிசிக்கு 539, கம்யூனிட்டி ரேங்க்கு 609. எஸ்சிக்கு 467, கம்யூனிட்டி ரேங்க்கு 381. எஸ்சிஏக்கு 404, கம்யூனிட்டி ரேங்க்கு 71 முடிஞ்சிருக்கு. எஸ்டிக்கு 379, கம்யூனிட்டி ரேங்க்கு 21. கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் பார்க்குறோம். ஸோ இதில் ஓசி கேட்டகரிக்கு சேம் முன்னாடி சொன்ன மாதிரியே லூப்பிங் ரூல், இந்த காலேஜுக்கு சீட்ஸ் இல்லை. ஸோ இந்த சீட்ஸை வந்து மற்ற காலேஜஸ்க்கு ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து எடுத்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பிசிக்கு பார்க்குறோம். 572, கம்யூனிட்டி ரேங்க் வந்து 784. பிசிஎம்முக்கு 549, கம்யூனிட்டி ரேங்க்கு 104. எம்பிசிக்கு 537, கம்யூனிட்டி ரேங்க்கு 635 முடிஞ்சுது. எஸ்சிக்கு 466 முடிஞ்சிருக்கு ரவுண்டு 1, கம்யூனிட்டி ரேங்க்கு 389 க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சிஏக்கு 393, கம்யூனிட்டி ரேங்க்கு 80 க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டிக்கு 369, கம்யூனிட்டி ரேங்க்கு 22 முடிஞ்சிருக்கு. வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் பார்க்குறோம். வெள்ளூர் மெடிக்கல் காலேஜுக்கு நீட் மார்க் ஓசி கேட்டகரிக்கு 603, ஜென்ரல் ரேங்க் 916 முடிஞ்சுது. பிசிக்கு 589, கம்யூனிட்டி ரேங்க்கு 842 முடிஞ்சுது. பிசிஎம்முக்கு 555, கம்யூனிட்டி ரேங்க்கு 91 முடிஞ்சிருக்கு. எம்பிசிக்கு 559, கம்யூனிட்டி ரேங்க்கு 401. எஸ்சிக்கு 491 முடிஞ்சிருக்கு நீட் ஸ்கோரு, கம்யூனிட்டி ரேங்க்கு 273. எஸ்சிஏக்கு 429 முடிஞ்சிருக்கு, கம்யூனிட்டி ரேங்க்கு 53 ஆகும். எஸ்டிக்கு 414 முடிஞ்சிருக்கு, கம்யூனிட்டி ரேங்க்கு 14 இருந்திருக்கு.
அடுத்ததான் நம்ம பாக்குறது தேனி மெடிக்கல் காலேஜ். ஸோ தேனி மெடிக்கல் காலேஜ்க்கு ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் லூப்பிங் ரூல் மூலயமா அதுல இருந்த சீட்ஸை வந்து மற்ற காலேஜ்ல ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ தெர் இஸ் நோ ஓசி சீட்ஸ் இன் தேனி மெடிக்கல் காலேஜ். தென் நெக்ஸ்ட் பாக்குறது பிசி 584 நீட் மார்க் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். தென் கம்யூனிட்டி ரேங்க்னு பார்த்தீங்கன்னா 935 முடிஞ்சிருக்கு. பிசிஎம்முக்கு 567, கம்யூனிட்டி ரேங்க்கு 71 இருந்திருக்கு. எம்பிசிக்கு 549, கம்யூனிட்டி ரேங்க்கு 503 இருந்திருக்கு. எஸ்சிக்கு 485, கம்யூனிட்டி ரேங்க்கு 297 இருந்திருக்கு. எஸ்சிஏக்கு நீட் மார்க்கு 425, கம்யூனிட்டி ரேங்க்கு 56 இருந்திருக்கு. ஸோ எஸ்டிக்கு நீட் மார்க்கு 388, கம்யூனிட்டி ரேங்க்கு 19 இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு காலேஜ் நீங்கள் எந்த காலேஜில் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல முடிஞ்சிருக்கா, நம்மளுக்கு இதுக்கு மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இருக்காதா. ஸோ ஒரு ஒரு கட் ஆஃப்ல இருந்தும் இன்னொரு ஒரு 4 மார்க் டிஃப்ரென்ஸ் வருது, ஒரு 6 மார்க் டிஃப்ரென்ஸ் வருது, நம்மளுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியாவாக இருக்கும். ஓகேவா? அடுத்ததாக பார்க்குறது விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ். ஸோ விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ்க்கு ஓசி கேட்டகரிக்கு 608 முடிஞ்சிருக்கு. கம்யூனிட்டி ரேங்க்கு, ஜென்ரல் ரேங்க்கு 798, பிசிக்கு 579, கம்யூனிட்டி ரேங்க்கு 1033 முடிஞ்சிருக்கு. பிசிஎம்முக்கு 548, கம்யூனிட்டி ரேங்க்கு 107 முடிஞ்சிருக்கு. எம்பிசிக்கு 554, கம்யூனிட்டி ரேங்க்கு 448 முடிஞ்சிருக்கு. எஸ்சிக்கு 483, கம்யூனிட்டி ரேங்க்கு 307 முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏக்கு 423, கம்யூனிட்டி ரேங்க்கு 57 முடிஞ்சிருக்கு. எஸ்டிக்கு 391, கம்யூனிட்டி ரேங்க்கு 18A. அது என்னடா 18A அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஸ்டூடெண்ட்டோட நேமில் அந்த கம்யூனிட்டியில் ரேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஆக்சுவலாக அவங்க எஸ்டி கேட்டகரி, பட் அங்கே ஃபஸ்ட்டில் மெரிட் லிஸ்ட் விடும்போது அவங்களுக்கு கொடுத்த அந்த கேட்டகரி வந்து ஓசி. ஸோ அதுக்கப்புறமா அந்த எர்ரேட்டா ஃபார் த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ்னு சொல்லி ஒரு லிஸ்ட் விட்டுருந்தாங்க. ஸோ அதில் தான் வந்து அவங்களுக்கு அந்த கேட்டகரி வந்து கரெக்ஷன் பண்ணி 18A எஸ்டி கேட்டகரி அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல கம்யூனிட்டி ரேங்க் 18A இருக்குது. ஓகே. ஸோ அடுத்தது வந்து திருவாரூர் மெடிக்கல் காலேஜ். ஸோ திருவாரூர் மெடிக்கல் காலேஜ்க்கு ஓசி கேட்டகரிக்கு இங்கே எதுவும் இல்லை, சீட்ஸ் ஃபில் ஆகலை, லூப்பிங் ரூல் தான் அகெயின். பிசிக்கு 571 முடிஞ்சது, கம்யூனிட்டி ரேங்க்கு 1189. பிசிஎம்முக்கு 542 முடிஞ்சது, கம்யூனிட்டி ரேங்க்கு 124. எம்பிசிக்கு 539, கம்யூனிட்டி ரேங்க்கு 606 முடிஞ்சது. எஸ்சிக்கு 462, கம்யூனிட்டி ரேங்க்கு 406 முடிஞ்சது. எஸ்சிஏக்கு 427, கம்யூனிட்டி ரேங்க்கு 55 முடிஞ்சது. எஸ்டிக்கு 368, சிஆர் வந்து 23. சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் பார்க்குறோம். அடுத்து தான் இதுலேயும் ஓசி சீட்ஸ் இல்லை. பிசிக்கு 570, சிஆர் வந்து 1234. அழகாக முடிஞ்சிருக்கு, 1234 முடிஞ்சிருக்கு சிவகங்கையில். பிசிஎம்முக்கு 541, சிஆர் வந்து 126. எம்பிசிக்கு 535, சிஆர் 655. எஸ்சிக்கு 460 முடிஞ்சிருக்கு, சிஆர் 421. எஸ்சிஏக்கு 405 முடிஞ்சிருக்கு, சிஆர் 70. எஸ்டிக்கு 358, சிஆர் வந்து 25. திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் பார்க்குறோம். இட் இஸ் நோ ஓசி சீட்ஸ் இன் திஸ் காலேஜ். பிசிக்கு 576, கம்யூனிட்டி ரேங்க்கு 1085. பிசிஎம்முக்கு 548, சிஆர் 109. எம்பிசிக்கு 547, சிஆர் 519. எஸ்சிக்கு 473, சிஆர் 351. எஸ்சிஏக்கு 408, சிஆர் 67. எஸ்டிக்கு 394, சிஆர் 18. தென் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ்க்கு ஓசி கேட்டகரிக்கு 615 போயிருக்கு. தென் ஜென்ரல் ரேங்க்கு 620, பிசிக்கு 609, சிஆர் 528. பிசிஎம்முக்கு 605, சிஆர் 34. எம்பிசிக்கு 587, சிஆர் 216 முடிஞ்சிருக்கு. எஸ்சிக்கு 522 வரைக்கும் முடிஞ்சிருக்கு, தென் சிஆர் வந்து 144 இருந்திருக்கு. எஸ்சிஏக்கு 463 மார்க் வாங்கினவங்க வரைக்கும் இந்த காலேஜுக்கு ரவுண்டு 1 சீட்டு கிடைச்சிருக்கு, சிஆர் வந்து 33. எஸ்டிக்கு 448 மார்க் வாங்கினவங்க வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இந்த காலேஜுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு, அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் 11. தென் கோயம்புத்தூர் எஸ்சிக் ஹாஸ்பிட்டல் ஓசி கேட்டகரிக்கு 604 முடிஞ்சிருக்கு, 874 இருக்குது ஜென்ரல் ரேங்க்கு. பிசிக்கு 583 மார்க் வாங்கினவங்க வரைக்கும் இந்த காலேஜுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு, அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் 954. பிசிஎம்முக்கு 557 வரைக்கும் வாங்கினவங்களுக்கு இந்த காலேஜுக்கு சீட்டு கிடைச்சிது ரவுண்டு 1, கம்யூனிட்டி ரேங்க்கு 86. எம்பிசிக்கு 558 இருக்குது, சிஆர் வந்து 415. எஸ்சிக்கு 475 இருக்குது நீட் மார்க்கு இந்த காலேஜுக்கு ரவுண்டு 1, சிஆர் வந்து 343. எஸ்சிஏக்கு 411, சிஆர் வந்து 66. எஸ்டிக்கு 401, கம்யூனிட்டி ரேங்க்கு 17 இருந்திருக்கு.
கரூர் மெடிக்கல் காலேஜ் பார்க்குறோம். அடுத்துதான் லூப்பிங் ரூமில் இந்த காலேஜ்க்கு ஓசி சீட்ஸ் இல்லை. பிசிக்கு 569, சிஆர் வந்து 1258, பிசிஎம்முக்கு 542, சிஆர் வந்து 125, எம்பிசிக்கு 538, சிஆர் வந்து 625, எஸ்சிக்கு 461, சிஆர் 418, எஸ்சிஏக்கு 395, சிஆர் 77 இருந்திருக்கு, எஸ்டிக்கு 365, கம்யூனிட்டி ரேங்க் 24 இருந்திருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்கறது புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ். ஸோ தெர் இஸ் நோ ஓசி சீட்ஸ் இன் திஸ் காலேஜ் டியூ டு திஸ் லூப்பிங் ரூல். பிசி கேட்டகரிக்கு பார்க்கலாம், 567 வரைக்கும் வாங்கினவங்களுக்கு இந்த காலேஜ்க்கு ரவுண்ட் ஒன்ல சீட் கிடைச்சிருக்கு, 1280 இருந்திருக்கு கம்யூனிட்டி ரேங்க். பிசிஎம்முக்கு 543, சிஆர் 2948, எம்பிசிக்கு 537, நீட் மார்க் கம்யூனிட்டி ரேங்க் 638 இருந்திருக்கு, எஸ்சிக்கு 464, சிஆர் 396, எஸ்சிஏக்கு 401, சிஆர் 73, எஸ்டிக்கு 380, சிஆர் 20 இருந்திருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்குறது எஸ்சிக்கு கே கே நகர் சென்னை, ஓசிக்கு 602, ஜென்ரல் ரேங்க்கு 936 முடிஞ்சிருக்கு, பிசிக்கு 585, கம்யூனிட்டி ரேங்க்கு 928 இருந்திருக்கு, பிசிஎம்முக்கு 567, சிஆர் 122 இருந்திருக்கு, எம்பிசிக்கு 545, சிஆர் 538 இருந்திருக்கு, எஸ்சிக்கு 486, 294 வந்து சிஆராக இருந்திருக்கு, எஸ்சிஏக்கு 393 வாங்கினவங்க வரைக்கும் இந்த காலேஜுக்கு ரவுண்ட் ஒன்ல சீட் கிடைச்சிது, கம்யூனிட்டி ரேங்க் 79 இருந்திருக்கு, எஸ்டிக்கு 358 முடிஞ்சிருக்கு இந்த காலேஜுக்கு ரவுண்ட் ஒன் கட் ஆஃப். ஸோ சிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 26 முடிஞ்சிருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்கறது ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ் ஓசிக்கு. ஸோ அகெயின் லூப்பிங் ரூல் தான். பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 563 முடிஞ்சுது, 1372 வந்து கம்யூனிட்டி ரேங்காக இருக்குது. பிசிஎம்முக்கு 531 முடிஞ்சிருக்கு ரவுண்டு ஒன்ல, கம்யூனிட்டி ரேங்க் 137 இருந்திருக்கு, எம்பிசிக்கு 529 முடிஞ்சிருக்கு கம்யூனிட்டி ரேங்க் 713 இருந்திருக்கு, எஸ்சிக்கு 453 முடிஞ்சிருக்கு கம்யூனிட்டி ரேங்க் 471 வரைக்கும் முடிஞ்சிருக்கு, எஸ்சிஏக்கு 389 வரைக்கும் வாங்கினவங்களுக்கு இந்த காலேஜில் ரவுண்ட் ஒன்ல சீட் கிடைச்சிது, அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் 85 இருந்திருக்கு, எஸ்டிக்கு 356 க்ளோஸ் ஆயிருக்கு கம்யூனிட்டி ரேங்க் 27. கடைசியாக நம்ம பார்க்கறது கவர்மெண்ட் ஈரோட் மெடிக்கல் காலேஜ் பெருந்துறை, ஓசிக்கு சீட்ஸ் இல்லை, பிசிக்கு 566 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கம்யூனிட்டி ரேங்க் 1313 க்ளோஸ் ஆயிருக்கு, பிசிஎம்முக்கு 538 க்ளோஸ் ஆயிருக்கு, சிஆர் 128, எம்பிசிக்கு 534 முடிஞ்சிருக்கு அவங்களோட ரேங்க் 667, எஸ்சிக்கு 459 முடிஞ்சிருக்கு ரேங்க் 429, எஸ்சிஏக்கு 391 முடிஞ்சிருக்கு சிஆர் 81, எஸ்டிக்கு இந்த காலேஜ்க்கு சீட்ஸ் இல்லை. அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது ஓவரால் ஆல் 26 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸோட கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸையும் சேர்த்து நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 602 தான் வந்து ஓவரால் கட் ஆஃப், இது வரைக்கும் தான் சீட்டு கிடைச்சிருக்கு. எல்லா 26 மெடிக்கல் காலேஜஸையும் சேர்த்து நம்ம 602 மார்க் வாங்கினவங்க வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் செலக்ட் ஆகியிருக்காங்க. அவங்களோட ஜென்ரல் ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 936. அதே மாதிரி அடுத்தது நம்ம பிசிக்கு பார்க்குறோம், பிசிக்கு எது வரைக்கும் வாங்கினவங்களுக்கு ரவுண்டு ஒன்னில் சீட்டு கிடைச்சிது அப்படின்னு பார்த்தா 563 மார்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு ரவுண்டு ஒன்னில் சீட்டு கிடைச்சிருக்கு. ஜென்ரல் ரேங்க்கு 2100, கம்யூனல் ரேங்க்கு 1372 வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு இன் ரவுண்டு ஒன். தென் அடுத்ததான் நம்ம பார்க்குறது பிசிஎம், பிசிஎம்மில் நீட் மார்க் வந்து 531 க்ளோஸ் ஆயிருக்கு, அவங்களோட ஜென்ரல் ரேங்க்கு 3542 க்ளோஸ் ஆயிருக்கு, கம்யூனல் ரேங்க்கு 137 முடிஞ்சிருக்கு, எம்பிசிக்கு 529 க்ளோஸ் ஆயிருக்கு, அவங்களோட ஜென்ரல் ரேங்க்கு 3610, கம்யூனல் ரேங்க்கு 713, எஸ்சிக்கு 453 க்ளோஸ் ஆயிருக்கு, ஜென்ரல் ரேங்க்கு 7933, கம்யூனல் ரேங்க்கு 471 க்ளோஸ் ஆயிருக்கு, எஸ்சிஏக்கு 389 வரைக்கும் வாங்கினவங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஜென்ரல் ரேங்க்கு 1181.7 முடிஞ்சிருக்கு, கம்யூனல் ரேங்க்கு 85 க்ளோஸ் ஆயிருக்கு, எஸ்டிக்கு நீட் மார்க் பார்த்தீங்கன்னா 356 வரைக்கும் வாங்கினவங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் சீட் கிடைச்சிது ரவுண்டு ஒன்னில், அவங்களோட ஜென்ரல் ரேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா 13591, கம்யூனல் ரேங்க்கு 27 இருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ரவுண்டு ஒன்னோட முடிவில் நமக்கு கிடைச்ச கட் ஆஃப். ஸோ ரவுண்டு 2க்கு அப்புறமா திரும்ப ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும், எது வரைக்கும் போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தென் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.